ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் டூ சைக்காலஜிலேருந்து யூனிட் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் ஃபோர் வந்து கற்றல்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா, கவிதா ரம்ஜி 2022@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயிலே சென்ட் பண்ணிடுவேன். தமிழ் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஜிகே தமிழ், ஜிகே சைக்காலஜி, இந்த மூணு நோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா நம்ம இப்போ வீடியோ போடுறோம் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம வந்து டெய்லி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான். டெலிகிராமில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு தரேன், டெலிகிராம் லிங்க். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 11:00 வந்து டெஸ்ட்டு வந்து நான் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆன்சர்க்கு வந்து நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 5:00 வந்து சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தான், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் வேணும்னா நமக்கு மெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். யூனிட் ஃபோர் கற்றல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கற்றல் வீதம். கற்றல் வீதம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். கற்றல் தேர்ச்சியின் அளவு பை கட்சி தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். 2வது கொஸ்டின், எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு பார்க்குறோம். எது எது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓஏ அப்படின்னா ஆரம்ப சுணக்கம், ஏபி அப்படின்னா பலன் அதிகரித்தல், பிசி அப்படின்னா தேக்க நிலை, சிடி அப்படின்னா சீரான முன்னேற்றம், டிஇ அப்படின்னா உச்ச அடைவு, இஎஃப்னா தளர்வு அல்லது வீழ்ச்சியை வந்து குறிக்குது. எது எது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 3வது கொஸ்டின், கற்றல் கோட்பாடுகளின் இரு பெரும் பிரிவுகள் பார்க்குறோம். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள், கெஸ்டார்ட் அல்லது அறிவுப்புல கோட்பாடுகள்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்குறோம். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள்னால் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். தாண்டர்க்கின் முயன்று தவறி கோட்பாடுகள், அதாவது முயன்று தவறி கற்றல் வந்து வரும் இல்லையா, தாண்டர்க்கோடது. அடுத்து பாவ்லோவின் ஆக்கநிலை இருத்தம், ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்கநிலை இருத்தம், இந்த மூன்றுமே தூண்டல் துலங்கல் கோட்பாடாக வந்து குறிப்பிடுதாங்க. இது எல்லாமே நம்ம பிஎட்டில் படித்தது தான். அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஒன் டைம் என்ன செய்யறது அப்படின்னா அப்படி ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். 5வது கொஸ்டின், அறிவுப்புல கோட்பாடுகள் பார்க்குறோம். எதெல்லாம் வருதுன்னா முழுமை காட்சி கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு, டால்மனின் கோட்பாடு. 6வது கொஸ்டின், பரிசு தண்டனை மூலம் கற்றலை மாற்றியமைக்க முடியும் என கருதுபவர், அவரோட கற்றல் கோட்பாடு வந்து எஸ்ஆர் கோட்பாடுன்னு சொல்லி குறிப்பிடுதோம். 7வது கொஸ்டின், தாண்டேர்க்கின் முயன்று தவறி கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்திய விலங்கு பூனை, அதாவது இந்த மூன்று இது இருக்கு இல்லையா, இதில் வந்து எந்தெந்த விலங்கு வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 9வதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தாண்டேர்க் அப்படின்னா பூனை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 8வது கொஸ்டின், ஆக்க நிலையத்தின் மூலம் கற்றல் எனும் கோட்பாட்டிற்காக பாவ்லோ பயன்படுத்திய விலங்கு நாய். ஆக்க நிலையத்தை அதுக்காவது பாவ்லோவின் ஆக்க நிலையத்தன் பார்த்தோம்னா இதுக்கு வந்து நாய் அப்படிங்கிற விலங்கை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க துண்டல் துலங்கல் கோட்பாடுக்கு. 9வது கொஸ்டின், கற்றலின் ஆரம்ப நிலையில் ஏற்படுவது சுணக்க நிலை. அடுத்து 10வது கொஸ்டின், விளைவு விதியை எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படையாக கொள்பவர் தாண்டேக். 11வது கொஸ்டின், அலைவெண் விதியுடன் தொடர்புடைய தாண்டேக்கின் விதி வந்து பயிற்சி விதி. 12வது கொஸ்டின், தாண்டேக்கின் கற்றல் விதிகள் ஆயத்த விதி, பயிற்சி விதி, அதாவது அலைவெண் விதின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அண்மை விதின்னு சொல்லி சொல்லுவாங்க. விளைவி விதி அப்படிங்கிறத பயன் விதின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 9வதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தாண்டிற்கோட கற்றல் விதிகள் வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. 13வது கொஸ்டின், கற்றல் வளைகோட்டில் உச்ச அடைவை காட்டும் கற்றல் கோடு டிஇ. 14வது கொஸ்டின், குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியிலும் தற்கருத்து அமைப்பிலும் குடும்பம் செல்வாக்கு கொண்டிருக்கிறது என்று கருதுபவர் ஆசுபெல். 15வது கொஸ்டின், ஒத்த கூறு கோட்பாடு எனும் கற்றல் மாற்ற கோட்பாட்டை கூறியவர் தாண்டேக். அடுத்து 16வது கொஸ்டின் பார்க்குறோம். நாம் கற்ற பாடப்பொருள் வலுவிழந்து மறந்து போகும் செயல் மறதி. 17வது கொஸ்டின், குறுகிய கால நினைவினை குறிக்கும் குறியீடு எஸ்டிஎம். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 17, 18 குறுகிய கால நினைவினை குறிக்கும் குறியீடு வந்து எஸ்டிஎம், நீண்ட கால நினைவினை குறிக்கும் குறியீடு வந்து எல்டிஎம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஷார்ட் டைம் மெமரி, லாங் டைம் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 19வது கொஸ்டின், நினைவு வீச்சை அறிய உதவும் கருவி நினைவு உருளை, மெமரி ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், தொடர்பு மாற்ற கோட்பாட்டுடன் தொடர்புடையது கற்றல் மாற்றம். 21வது கொஸ்டின், கற்றலில் குறிக்கோள் கோட்பாட்டை வலியுறுத்தியவர் ஃபேக்லி. 22வது கொஸ்டின், நினைவின் வகைகள் 3 வகைப்படும். 23வது கொஸ்டின், காங்க்ரீட் ஆப்ரேஷன் என்பதை வரையறுக்கும் 3 கருத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈடு செய்தல், மீளும் தன்மை, தனித்துவம். அடுத்து 24வது கொஸ்டின், டேஸ் மாற்றத்தை கற்றல் ஏற்படுத்துகிறது, நடத்தை மாற்றத்தை.
நன்கு பயிற்சிக்கு பிறகும் கற்றலில் முன்னேற்றம் இல்லாத காலம் டாஸ் என அழைக்கப்படுவது உன்னத நிலை. 26வது கொஸ்டின், குவி கற்றல் வளைவில் கற்றல் என்பது ஆரம்பத்தில் மெதுவானது. குவி கற்றல் வளைவில் வந்து கற்றல் அப்படிங்கிறது மெதுவாக காணப்படும். 27வது கொஸ்டின், டேஸை தோற்றுவித்தவர் சார்லஸ் சாண்டர் பியர்ஸ் ஆவார். பிராக்மேட்டிசம் அப்படிங்கிறத தோற்றுவித்தவங்க சார்லஸ் சாண்டர் பியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தோற்றுவித்திருக்காங்க பிராக்மேட்டிசத்தை. 28வது கொஸ்டின், திட்ட வழி கற்றல் என்பது டேஸை உள்ளடக்கியது. நேர்கோட்டு மற்றும் கிளை வழி கற்றலை உள்ளடக்கியது. நேர்கோடு மற்றும் கிளை வழி கற்றலை உள்ளடக்கியது வந்து திட்ட வழி கற்றல். இதை நோட் பண்ணிக்கோங்க. குவி கற்றல் அப்படிங்கிறது வந்து மெதுவான கற்றலை ஏற்படுத்துது. 29வது கொஸ்டின், குழந்தையை மையப்படுத்தி கல்வி முறையின் தந்தை அப்படிங்கிறவர் ரூசோ. அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம், ஆக்க நிலையத்தலை ஆராய்ந்த மன தத்துவ ஞானி பாவ்லோவ். ஆக்க நிலை இருத்தலை ஆராய்ந்த மனத்துவ ஞானி பாவ்லோ. பாவ்லோவோடது வந்து நாயை பயன்படுத்தி ஆக்க நிலையத்தது அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 31வது கொஸ்டின், ஆக்க நிலையத்த கோட்பாட்டின் விதிகள், இவரோட விதிகள் பார்க்குறோம் என்னென்ன. பாவ்லோவோடது ஆக்க நிலத்த கோட்பாட்ட விதிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உருவாதல் விதி, ஆக்க நிலை இருத்தம் அழிந்து போதல், பொதுமைப்படுத்துதல் விதி, வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல் விதி, இரண்டாம் நிலை ஆக்க நிலை இருத்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், இந்தியாவில் எழுத்தறிவின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் தொகை. 33வது கொஸ்டின், வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவர்களின் கவனம் பாதிப்படைவது கவனக்குறைவு. அடுத்து 34வது கொஸ்டின், நினைவாற்றலை அதிகப்படுத்தும் வழிகளில் ஒன்று அதிக கற்றல். அதிக கற்றல் அப்படிங்கிற பக்கம் ஒரு இதை திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 35வது கொஸ்டின் பார்க்குறோம், இவான் இலிச் மற்றும் பாவ்லோ ஆகியோர் ஆய்வு செய்தது அறிவுத்திறன். 36வது கொஸ்டின், கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. 37வது கொஸ்டின், உட்காட்சி மூலம் கற்றல் எனும் கொள்கையை கூறியவர் ஹோக்லர். 38வது கொஸ்டின், உட்காட்சி வழி கற்றலில் இடம்பெறும் படிநிலைகள் ஆயத்தம் செய்தல், மனதில் அசை போடுதல் அல்லது ஆழ்நிலை உறக்கம், உள்ளொளி அல்லது உட்காட்சி ஏற்படுத்துதல், மதிப்பிடுதல் அல்லது சோதித்தெறிதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. இது வந்து உட்காட்சி வழி கற்றலோட படிநிலைகள், அதாவது உட்காட்சி வழி கற்றல் வந்து ஹோக்லரோடது. ஹோக்லர் இவர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காட்சி வழி கற்றலுக்கு வந்து ஒரு மனித குரங்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 39வது கொஸ்டின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. காக்னேயின் கற்றல் படிநிலைகள் வந்து 8 இது கொடுத்துருக்காங்க படிநிலைகள், அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். குறியீடுகள் அல்லது அடையாளங்களை கற்பது, தூண்டல் துளங்கள் இணைப்பை கற்றல், உடல் இயக்க தொடர்பு இணைப்பு, சொற்கள் இணைத்தலை கற்றல், வேற்றுமை அறிதல், பொதுமை கருத்துக்களை கற்றல், விதியை கற்றல், பிரச்சனைக்கு தீர்வு காணல் இப்படின்னு சொல்லி 8 இது வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இதை வந்து மாற்றி மாற்றி படிச்சுக்கிடாதீங்க, அப்படி ஆர்டர் அப்படி ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, காக்னேயின் 5வது படிநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து வேற்றுமை அறிதல் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில் அப்படிங்கும்போது மாற்றி மாற்றியும் கேட்பாங்க. அவரோட 2வது படிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 40வது கொஸ்டின், ஹோக்லரின் உட்காட்சி வழி கற்றல் சோதனையில் டேஸ் என்ற மனித குரங்கு பயன்படுத்தப்பட்டது. சுல்தான் அப்படிங்கிற மனித குரங்கு வந்து ஹோக்லர் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அவரோட அந்த சோதனைக்கு வந்து. இப்போ வந்து நம்ம யூனிட் வந்து 4 வந்து பார்த்துருக்கோம் கற்றல் அப்படிங்கிறதுல, ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.